நம் வீட்டு விலங்கு பட்டி மாடு. ஜல்லிக்கட்டில் அதிகம் பயன்படுத்தப்படும் மாட்டினம் புளியகுளம் வகை. இந்த வகை மாடுகள் புளியகுளம், சிவகங்கை, பழைய மதுரை, கோவை, சேலம், கர்நாடக பகுதிகளிலும் இந்த வகை மாட்டினங்கள் அதிகம் காணப்படுகின்றன. சுறுசுறுப்பான இந்த மாடுகள் வண்டி இழுக்க பயன்படுகிறது. ஆனால் வேகமாக ஓடுவதில்லை என்று கூறுகிறார்கள். இந்த இன காளைகள் அடர் சாம்பல் கருப்பு நிறத்திலும் காணப்படுகின்றன. பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்திலும் காணப்படுகின்றன. மைசூர், குறிப்பாக கொள்ளேகால் பகுதியில் வளரும் இந்த மாடுகள் கொம்புகள் பின்பக்கமாக வளைந்திருக்கின்றன. நிலங்கள் தரிசலை தடுக்கும் சக்தி ஆடு மாடு பட்டி போடுதலில் அடங்கி இருக்கிறது என்று ஜிம்பாபேவை சார்ந்த சூழ்நிலையாளர் ஆலன் சேவரி தெரிவித்திருக்கிறார். இந்த மாட்டினங்களை ஒரு வயலில் ஒரு நாள் இரவு பட்டி போடுவதனால் மாடுகளின் சிறுநீர் சாணம் மூலம் நிலம் மிகப்பெரிய அளவில் வளம் பெறுகிறது. நமது வயல்களில் பட்டி போடுவதால் உரமே தேவையில்லை என்பது மக்களின் பெரிய நம்பிக்கை. இன்று சிறிது சிறிதாக அழிந்து வரும் இவ்வகை நமது நாட்டு வகை மாட்டினங்களை காப்பது நமது கடமையாக இருக்கிறது. நமது நாட்டு பசு மாடுகள் பால் மட்டும் தருவதில்லை, அதன் சாணம் கோமயம் என அனைத்துமே மனிதனுக்கு பெரும் அளவில் பயன்படுகின்றன. கலப்பின மாடுகள் தரும் பால் A1 என்ற வகையை சார்ந்தது. ஆனால் தர்பார்கர், கிர், சாகிவால், ஓங்கோல், கான்கரேஜ், காங்கயம், உம்பளச்சேரி ஆகிய நாட்டு மாடுகளின் பால் A2 என்ற வகையை சார்ந்தது. இந்த பாலில்தான் மனிதனுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே மிகுதியாக நிறைந்து காணப்படுகின்றன. அத்தோடு மட்டுமல்லாமல் மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அளவில் இந்த பாலிலிருந்து கிடைக்கிறது. நாட்டு மாடுகளின் சாணம் மண் வளத்தை மேம்படுத்தி உயிர் சூழலை உயிர்ப்போடு காக்கும் என்பது வல்லுநர்களின் கருத்து மற்றும் நம்பிக்கை. நாட்டு மாடுகளின் சாணம் கோமயம் பால் தயிர் நெய் ஆகியவை சேர்த்து தயாரிக்கப்படும் பஞ்ச கவ்யம் பயிர்களுக்கு பெரும் ஊட்டச்சத்தாக பயன்படுகிறது. பசுக்களை நடமாடும் இயற்கை உர தொழிற்சாலைகள் என்பதை நம்மாழ்வார் வலியுறுத்தினார். நம்பி அனைவரையும் இதுபோன்ற நமது நாட்டு மாடுகளை வளர்ப்பதின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு வலியுறுத்தினார். விலைமதிப்பில்லா பஞ்சகவ்யம் மற்றும் இயற்கை உரங்களை தரும் நமது மரபு நமது நாட்டு மாடுகளை நமது சொத்து என்று அவற்றை காக்க வலியுறுத்தினார். தஞ்சாவூர் பகுதியில் உம்பளச்சேரி இன மாடுகள் திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை பகுதிகளில் புளியங்குள இன மாடுகளும், கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதிகளில் ஆலம்பாடி மாடுகள், திருப்பூர் ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் நாமக்கல் சேலம் இந்த இடங்களில் காங்கயம் இன மாடுகளும், ஈரோடு அந்தியூர் மலை பருகூர் இந்த பகுதிகளில் மலை மாடுகள் என ஐந்தும் மிக முக்கியமான நமது நாட்டு இன மாடுகளாக கருதப்படுகிறது. மேலை நாட்டு மாட்டினங்களின்
பாலில் சக்திகள் நிறைந்திருப்பதில்லை. நமது நாட்டு மாடுகளில்தான் ஊட்டச்சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் கொண்ட பாலும் நமது மாடுகளில் இருந்து கிடைக்கின்றன. எனவே நமது மாட்டினங்களை மீட்டெடுப்போம், நமது நாட்டு மாடுகளை வளர்ப்போம், நாமும் பலம் பெறுவோம். நன்றி.